மிஷனரி பணி என்பது இரண்டு வகைப்படும். முதலாவது நற்செய்தி அறிவிப்பது, இரண்டாவது நற்செய்தியாக வாழ்வது. ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருந்தால் மட்டுமே அது பயன்படும். அதைப் போலவே மிஷனரி பணியில் இவ்விரண்டும் இன்றியமையாதது. வேதாகமத்தை பிரசங்கிப்பது மட்டுமல்லாமல் வேதாகம சத்தியத்தின்படி வாழ்ந்து காட்டவே நாம் அழைக்கப்படுகிறோம். இதையேதான் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் வாழ்ந்தபோது நமக்கு முன்மாதிரியாய் காண்பித்து சென்றார். 1888 ஆண்டு பிறந்த லில்லியன் ட்ரேஷர் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி தன்னை ஒரு மிஷனரியாக அர்ப்பணித்தார். ஆப்பிரிக்க நாட்டிற்கு அழைக்கப்பட்ட இவர் 1911 ஆண்டு எகிப்திற்கு சென்றார். எந்தவித பண உதவியும் இல்லாமல், யாருடைய உதவியையும் நாடாமல் தன்னந்தனியாக அங்கே தன் பணியை ஆரம்பித்தார். 5 வருட கடின உழைப்பிற்கு பிறகு 50 குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுத்தார். தன் பணியை கண்டு யாரெல்லாம் மன நிறைவு அடைந்தனரோ அவர்கள் கொடுக்கும் தயவுள்ள காணிக்கையை பெற்றுக்கொண்டு தன் கடமையில் கண்ணியத்துடன் கருத்தூன்றி செயல்பட்டார். நிலங்கள் வாங்கப்பட்டு ஆதரவற்றோர் இல்லங்கள் கட்டப்பட்டன. இவரின் உத்தமமான உழைப்பை கண்ட சில திருச்சபைகள் தங்களின் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவரின் பணியை தாங்கினர். 1923 ஆண்டு இவருடைய இல்லமானது 300 சிறுவர்களை உள்ளடக்கியதாக காணப்பட்டது. பல நேரங்களில் எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகளும் தேவைகளும் சூழ்ந்தபோதும் ஆண்டவர் எல்லாவற்றினின்றும் பாதுகாத்து உதவிகளை செய்தார். இவர் தன் உலக வாழ்க்கையை முடிக்கும்போது 1400 சிறுவர்களும் விதவைகளும் இவர் இல்லத்தில் காணப்பட்டனர். 8000க்கும் அதிகமானோரை கிறிஸ்துவின் அன்பில் வளர்த்த இவர் ஆதரவற்றோரின் அன்னையாக தன் பணிகளை நிறைவேற்றி முடித்தார். என் அன்பு நண்பரே, இவ்வுலகத்தில் ஆதரவற்றவர்களாக, அனாதைகளாக, விதவைகளாக இருப்போரின் மீது உங்கள் கரிசனை என்ன? சிந்தித்து பாருங்கள். நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு லில்லியன் ட்ரேஷரைப் போல நாங்களும் உதவி செய்ய எங்களை பயன்படுத்தும். ஆமீன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.